நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் போது ஸோ நிறைய தலைவர்களை முன்னிறுத்தி பேசியிருப்பாரு ஓகேங்களா ஸோ அந்த வகையில பென்னி குயிக்கை பத்தி நம்ம பார்க்கலாம் இவரை பத்தி சொல்லியிருப்பாரு இதுல நமக்கு டிஎன்பிசி சம்மந்தமானதை மட்டும் பார்க்கலாம் என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஆண்டு சென்னை மாகாணத்தின் பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்ணிக்விக்கு தான் ஸோ இவர் இந்த பீரியட்ல என்ன பண்ணியிருப்பாருனா எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல ஆங்கில அரசுக்கு ஒரு முன்மொழிவு அனுப்பி இருப்பாரு அதன் விளைவா தான் பின்னாடி முல்லை பெரியார் அணை உருவானது சோ அது உருவாக முக்கிய காரணமானவரும் பெண்ணி தான் ஓகேங்களா சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்துட்டு அவரு அவருடைய உரையில வந்து முன்னிறுத்தி சொல்லியிருப்பாரு